रूपाय हेतवे सच्चिदनंदय विश्वत्तियादेतपत्र विनाशा श्रीकृष्णा वयो नम वागीषा यदने च वक्षसि यस्ते हृदय संवित तम प्रसिंहम अहम भजे जन्मा यतरतचाथेष्विजस्वराट तेने ब्रह्मृद आदि कव मुह्यन्ति यत्सूरयः तेजो यथा वारिमृद यत्र त्रिसर्गो मृषा सदा धमस्वदा सत्यं परं धीमहि सर्ववेदेतिहासानाम् सारं सारं, सारं समुद्धृतम् स तु संश्रावयामास महाराजं परीक्षितं प्रायोपविष्टं गङ्गायाम् परीतम् परमर्षिभिः तत्र कीर्तयतो विप्रा विप्रर्षेः भूरितेजसः अहम् च अध्यगमं तत्र निविष्टः तदनुग्रहात् सोऽहम्बश्रावयिष्यामि यथाधीतम् यथामति कृष्णे स्वधामोपगते धर्मज्ञानादिभिः सह கலௌ வந்து மூணாவது அத்தியாயத்தினுடைய கடைசி மூணாவது அத்தியாயத்தினுடைய ஒரு சங்கேபம் என்னன்னா ஜகிரே சொல்லி அஞ்சாவது கேள்விக்கும் ஆறாவது கேள்விக்கும் பதில் முதல் அத்தியாயத்துல கேட்ட அஞ்சாவது கேள்வி என்னன்னா கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஒரு சரித்திரம் அதுக்கப்புறம் ஆறாவது கேள்வி வந்து அஹ் தர்மஹா கம் சரணம் கதஹா அப்படின்னு கேட்டு ரெண்டு கடைசி ரெண்டு கேள்விக்கு இந்த மூணாவது அத்தியாயத்துல பதில் சொன்னார் எப்படின்னா ஒண்ணு ஜக்கிரகே பௌருஷம் சொல்லி கிருஷ்ணன் வந்து பலவிதமான அர்த்த அர்த்த அவதாரங்கள் எடுத்தார் என்னென்ன அவதாரங்கள்னு ஒரு சுருக்கமா இருபத்தி ரெண்டு அவதாரங்களை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆறாவதுக்காக அந்த கடைசி ஸ்லோகம் இருக்கேன் அந்த ஆறாவது தர்மஹா கம் சரணம் கதகாங்கத்தினுடைய பதிலாக இந்த லாஸ்ட் ஸ்லோகம் அவ முதல் அத்தியாயத்துல கேட்ட ஆறாவது கேள்வி தர்மஹா கம் சரணம் கதகா கிருஷ்ணன் வந்து வைகுண்டத்துக்கு போன உடனே தர்மமானது யாரிடத்துல சரணம் சென்றது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இங்க என்னன்னா இது விவரமா வந்து நமக்கு பின்னாடி சொல்லுவர் இருந்தாலும் இங்க வந்து சுருக்கமா எப்படிங்கிறத சொல்றார் கிருஷ்ணே ஸ்வதாம உபகதே தர்ம ஜானாதிபி சக கலவு நஷ்டதிஷாம் ஏஷகா புராணார்க்கா அதுனா உதிதா அதுல இருந்து என்ன தெரியறதுன்னா தர்மமானது பாகவதத்தை போய் சரண அடைஞ்சுது பாகவதத்தை வந்து படி பாகவதத்துல கண்ணனுடைய ஒரு அஹ் கண்ணனே அங்க பாகவத உருவமா ஆயிட்டாங்கிறதுனால மகாத்மியத்துல படிச்சப்போ அவன்தான் இங்க வந்து புத்தவர் கேட்டுண்டு அஹ் கண்ணனே இந்த பாகவதத்துக்குள்ள பூந்தத்துனால கண்ணன் அவனுடைய ஒரு தாமா அவனுடைய இருப்பிடமான வைகுண்டத்துக்கு போன பிறகு இந்த புராண அர்க்கஹா சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த புராணமானது அதுதான் உதித்தகா இப்போ எழுந்திருக்கு எப்படின்னா வழியே தெரியாத வாளுக்கு இதுதான் வழி தர்மம் தான் மார்க்கம் தர்ம மார்க்கத்துல போனாதான் நமக்கு வந்து மோட்சம் அடைய முடியும் என்னதான் நாலு புருஷார்த்தங்கள் சொல்லியிருந்தா கூட தர்மம்ங்கிறது தர்மமான வழியில அர்த்தத்தை சம்பாதிக்கணும் தர்மமான வழியில காமம் தர்மமான வழியில மோட்சம் இது வந்து இந்த தர்மம்ங்கிறது ஒரு இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் மாதிரி அது தர்மம் இல்லாத நம்ம எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது எந்த ஒரு புருஷார்த்தத்துக்காகவும் நம்ம வந்து அஹ் இந்த உலகத்துல இருக்க முடியாது அதனால தர்ம வழியில போகணும்னா அந்த தர்மத்தை நமக்கு வந்து நன்கு உணர்த்த வைக்கக்கூடிய ஒரு கிரந்தம் இந்த பாகவத கிரந்தம் அதனால தர்மம் கஹா சரணம் கத்தர்ம கம் சரணம் கதகாங்கிறச்சு தர்மமானது பாகவதமேவ சரணம் பிராப்தா இத்தியர்த்தகம் இத்தி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்சியாம் சம்ஹிதாயாம் பிரதம ஸ்கந்தே நைமிஷயோபாக்கியானே நைமிஷியோபாக்கியானே திருத்தியோத்தியாயா இப்போ சதுர்த்தோத்தியாய ஆரம்பிக்கிறோம் இந்த சதுர்த்தோ நாலாவது அத்தியாயத்தினுடைய ஒரு சுருக்கம் என்னன்னா பாகவதத்த செஞ்சத்தினுடைய காரணம் ஏன்னா முடிக்கிறச்சே அங்கு இந்த புராணமானது எழுந்திருக்குன்னு சொன்ன உடனே தொடர்ச்சியா எல்லாம் வந்து அதாவது இப்போ ஒரு பாடம் நடத்திட்டு இருக்கறது கேட்குறவா வந்து கரெக்டாக புரிஞ்சுட்டு இருக்காளா இது கரெக்டாக வாங்கிட்டு இருக்காளா அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இந்த நாலாவது அத்தியாயத்தில் ஆரம்பம் இன்னும் நீங்கள் சொன்னாலே புராணம்னுட்டும் அந்த புராணத்தினுடைய ஒரு கதை என்ன அது என்னத்துக்காக ஏற்பட்டது இந்த பாகவத புராணம்ங்கிறது அப்ப சுகருக்கும் பரீட்சத்துக்கும் எப்படி ஒரு சமாகமம் ஏற்பட்டது பரீட்சித்து ஏன் பிராயோபவேஷம் பண்ணர் வியாசருக்கு ஏன் வந்து ஒரு சந்தோஷம் இல்லாத இந்த பாகவதத்தை எழுத வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு வந்து தொடர்ச்சியா மேல இன்னும் கொஞ்சம் கேள்வி கேட்கிறாரு இந்த நாலாவது அத்தியாயத்துல கேள்வி கேட்டு அதுக்குண்டான பதில வியாசர் வந்து ஏன் அவருக்கு வந்து மன கஷ்டமா ஐ மீன் அவரால வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல இத்தனை புராணங்கள் எழுதியும் அவருக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லங்கிறதை வந்து இங்க வர்ணிக்க ஆரம்பிக்க போறாரு நாலாவது அத்தியாயத்துல வியாச உவாச்ச இது ஃப்ருவானம் சமஸ்தூய முனீனாம் தீர்க சத்ரினாம்

தீர்கசத்திராம் முனீனாம் மத்திய விருத்தா குலபதி அப்ரவீத் இந்த முனிவர்களுக்கெல்லாம் இவ்வாறு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சூத்த பௌராணிக்கரை வந்து ஸ்தோத்திரம் செய்து விட்டு சவுனகர் பேசினார் சவுனகர் என்ன பேசினார் சவுனகருக்கு அப்ஜெக்டிவ் முதல்ல சோ தீர்கசத்திரினாம் தீர்க்கமான தீர்கசத்திரம்ங்கிற ஒரு யாகத்தினுடைய பெயர் அந்த தீர்க்கிற அந்த யாகத்தை செய்யக்கூடிய முனியினாம் முனிவர்கள் மகர்ஷிகள் அந்த மகர்ஷிகளுக்கெல்லாம் குலபதியாக இருக்கக்கூடியவர் முக்கிய குலபதி விருத்தகா அவர் தான் வயசானவர் அஹ் ஷவுனகா என்ற பெயர் கொண்டவர் அப்ரவித்து பேசினார் இங்க வந்து ஆஹ் வியாக்கியானம் ஸ்டைலே எப்படின்னா ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் நம்ம ஸ்ரீதர சுவாமி வந்து ஒரு ஸ்லோகம் ஒண்ணு கொடுக்குறார் இதுல இருக்கக்கூடிய விஷயத்த வந்து சங்கேபமா அவர் கொடுக்கிறார் அது என்னன்னா துரியே பாகவத ஆரம்ப காரணத்துவேன வர்ணியதே வியாசஸ்யாபரிதோஷஸ்து தப பிரவசனாதிபி இதுதான் அவருடைய ஆரம்ப ஸ்லோகம் இருக்கு சோ துரியே துரியம்னா சதுர்த்தே நான்காவது அத்தியாயத்தில் துரியனாலும் நான்கு அர்த்தம் நாலாவது அப்படின்னு அர்த்தம் நாலாவது அத்தியாயத்துல பாகவதாகிறதுக்கு காரணமா இருக்கும் தன்மை எதுக்குன்னா வியாசருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படல வியாசிய அபரிதோஷா அதுதான் காரணம் என்னத்தினால தபஸ் பிரவச்சவச்சனாதிபிகி அபி தபஸ் பண்ணி பிரவச்சனம் பண்ணி இத்தனை புராணங்கள் அவர் வெறும் எழுதலையே அந்த அந்த புராணத்தை வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி சொல்லி வாய் வழியாக தானே வந்தது அதனால தபா பிரவச்சனம் ரெண்டுமே பண்ணியிருக்கார் வியாசர் இத்தனை பண்ணியும் அபரிதோஷா அவருக்கு ஒரு சந்தோஷம் இல்லை அந் சந்தோஷம் இல்லாதது என்ன அதனால பாகவதம் ஏற்பட்டதுங்கிற அந்த ஒரு அஹ் இன்சிடென்ட்ட நமக்கு இப்ப வந்து வர்ணிக்கிறார் அந்த சம்பவத்தை வர்ணியத்தே சதுர்த்தே அத்தியாயே இது ஏவம் பிரசன்னதையா சிராவிஷ்யாமி இது பிரமாணம் முன்னாடி வந்து சிராவிஷ்யாமின்னு சொன்னாரோ இல்லையோ அஹ் அதாவது பரீட்சித்து வியாசர் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னார் வந்து ஸ்ரீ பரீட்சத்துக்கு சொல்றச்சே அந்த நான் இருந்தேன் இப்ப நீங்கள்லாம் வந்து இவ்வளவு பக்தியோட கேக்கிறதுனால உங்களுக்கு ஸ்ராவிஷ்யாமி அப்படின்னு சூத பௌராணிக்கர் இத்தி ஏவம் பிரசன்னதையா ஸ்ராவயிஷ்யாமி இதி புருவாணம் இதி புருவாணம்னா இவ்வாறு கூறினவர் எவ்வாறு கூறினவர்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு நீங்க கேக்குறத நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னார் சூத பௌராணிக்கர் அப்படி சொல்லுகின்ற சூதம் முனீனாம் பகுனாம் பல முனிவர்கள் இருக்கா எல்லாரும் கோலாகலமா பேசினா எப்படி அதுல வந்து மாதிரி இதெல்லாம் வந்து தான் மாதிரிடேட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து தலையில ஒரு பட்டத்தை கொடுத்து உக்காத்தி வைக்கல சவுனக்கரை யாரும் எல்லாருக்கும் ஒரு ஒரு இது அதுல சம்மதம் அதனால முனீனாம் பகுனாம் பல முனிவர்களுக்கு நடுவுல ஒருத்தர் பேசணும் அதுல யஹ விருத்தஹா விருத்தேஷபி பகுஷூ பல வயோதிகர்கள் அங்க நிறைய பேர் ரிஷிகள் இருந்தா கூட அதுல குலபதியா இருக்கக்கூடியவர் இவர் தான் குலபதிங்கிறதுக்கு வந்து இங்க கீழே பார்த்தேன் குலபதி லக்ஷணம் வந்து முனீனாம் தசசகிரம் ய அன்னதானாதி போஷனாத்து அத்தியாபயதி விப்ரர்ஷிஹி அசௌ குலபதி ஸ்மிருதா தச தசசகிரம் பத்தாயிரம் பேருக்கு யாரு அன்னதானம் முதலியவைகளை செய்து ஒரு போஷணம் செய்கிறாரோ அத்தியாபயதி சிஷியர்களுக்கெல்லாம் வந்து சொல்லி தராரோ அத்தியனம் பண்றாரோ அவருக்கு குலபத்தின்னு பேரு குருகுலம் நடத்துறவாள்லயே உங்களுக்கு வந்து தச சாகசிரம் பத்தாயிரம் பேர் வந்து அவர் போஷிச்சுன்னு இருந்தாருன்னா அவருக்கு குலபத்தின்னு பேரு சோ இங்க வந்து விருத்தரா இருந்தா கூட குலபதியாவும் இருக்கார் சௌனகருங்கிறதுனால தேஷ்வபி அதுலையும் மேன்மை என்னன்னா இன்னொரு ஒரு அப்ஜெக்ட் பகு ரிச்சாக ரிக்வேதி யாருக்கு வந்து பலவிதமான ரிக்குகள்ல ஒரு தேர்ச்சி பெற்றவரா இருக்காரோ ரிக்குனாலே அந்த ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய அந்த வெர்சஸ்க்கு வந்து ரிக்குன்னு பேரு சாம ரிக்கு இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம் சோ அதுல ரிக்வேதியா இருக்கக்கூடியவர் இந்த சவுனகர் தேன வக்தவியம் அதனால அவர் பேசணும் அத்தையவ சௌனகா அப்ரவீத் அவர் குலபதி மேலும் ரிக்வேதி பல ரிக்குகள் அந்த ரிக்வேதி அஹ் ரிக்வேத அத்தியாயனம் பண்ணி இருக்கிறதுனால இவர் தான் சரியானவருங்கிறதுனால சௌனகர் பேசினார் சம்ஸ்தூய சூதம் சூத்தம் இதிப்புருவாணம் சூதம் சம்ஸ்தூய இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன்னு ஆசையா வந்து சொல்றேன்னு சொல்றவரை வந்துட்டு அங்க யாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நடுவுல வயசானவரான குலபதியான ருக்வேதியான ஷௌனகர் இப்போ பேசினார் அடுத்தது ஷௌனகர் ஆரம்பிச்சத சொல்றார் இப்போ ஆஹ் ஒரு நிமிஷம் ஆஹ் சூத சூத மகாபாக வதனோ வதத்தாம் வர கதாம் பாகவதீம் பாகவத்த எதாக பகவான் சுகா சூத சூத மகாபாக இது வந்து ஒரு ஔக்கியத்துக்காக ரெண்டு தடவை சொல்றார் ஒரு ஆவல் கேட்கணுங்கிற ஒரு ஆவல் அதனால சூத சூத மகாபாக பெரியவரே அப்படின்னு ரெண்டு தடவை கூப்பிட்டு அவரை சொல்றது இந்த குழந்தை எல்லாம் வந்து கேட்கறச்சு வந்து அம்மா அம்மா அப்படின்னு தான் கேட்கும் அம்மானே சாதாரணமா வந்து நின்று அப்படி கேட்காதது அதுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு இதோடதான் ஒரு ஔசுக்கியத்தோட கேட்கறச்சு அந்த குழந்தை அம்மா அம்மா அப்படின்னு தான் கூப்பிடும் அது ரெண்டு தடவை அந்த மாதிரி அங்க சூத்த சுபுத்த மகாபாக இது சொல்றச்சு அஹ் சுத்தியில சிவ சிவா அப்படின்னு வரும் அந்த இடத்துல சிவ பஷ்யந்தி சமம் அஹ் ஸ்ரீகாமாட்சி கட்டாட்சிதா புருஷா விபினம் பவனம் அமித்ரம் வித்ரம் லோஷ்டம் யுவதி பிம்போஷ்டம் அதுல வந்து ஸ்லோகத்துக்கு வந்து வியாக்கியானம் சிவ சிவா அப்படின்னு நின்னே இருப்பார் அத ஒரு நாலஞ்சு தடவை சொல்லுவார் ஒரு தடவை நம்ம சிவா அப்படின்னு சொல்ல மாட்டோம் அது சிவான்னு தானே ரெண்டு தடவை சொல்லுவோம் எல்லாரும் சிவ சிவான்னு எல்லாத்தையும் பாக்குறவா எதையுமே எல்லாத்தையும் ஒன்னாதான் பாப்பா விபினம் பவனம் காடும் ஒண்ணுதான் வீடும் ஒண்ணுதான் இப்போ இது அமித்ரம் மித்ரம் சத்ரு மித்ரன் ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே பார்க்க மாட்டா ஏன்னா அவள்லாம் வந்து ஸ்ரீ காமாட்சி கட்டாட்சி காமாட்சியனுடைய கட்டாட்சம் இருக்கும் இல்லையோ அதனால அவப்பா அப்படின்னு அந்த ஒரு ஆவல் ஆவலுக்காக அந்த துவர் பக்தி சூத சூத மகாபாக வத நகா வததாம் வர அது மாத்திரம் இல்ல நீங்கதான் பேசுறவாழ்லயே பிரவச்சனம் பண்றவாழ்லயே சிரேஷ்டர் நீங்கதான் வததாம் வர்களுக்கு நடுவில் வர சிறந்தவரே வத எங்களுக்கு கூறுங்கள் எதற்கு எதற்கு சொல்லணும் அப்படின்னா எது பகவான் சுகா ஆக எதை வந்து ஸ்ரீ சுகர் சொன்னாரோ எது பகவான் சுகா ஆக எந்த ஒரு கதையை பகவான் சுக யத்துங்கறிச்சு எங்க கீழே வந்து யாம் கதாம் ஆஹான் நமக்கு சொல்றார் யத்துன்னா அது உடனே நபுஞ்சுகலிங்கம் இங்க கதா இந்த மாதிரி விச்சாரங்கள் புராணத்துக்கு கொண்டு வராதீங்க சோ யது பகவான் சுகஹா ஆஹ எந்த ஒரு கதையை ஸ்ரீ சுகர் கூறினாரோ அந்த புண்யம் பாகவதியின் கதாம் நகாவத அந்த ஒரு புண்ணியமான பகவானுடைய அந்த ஒரு கதையை எங்களுக்கு கூறுங்கள் அடுத்தது கஸ்மின் யு பிரவத்தாம் ஸ்தானே வானஹேத்து கிருஷ்ணன் எங்களுக்கு வேணுங்கிறத முதல்ல வந்து கஸ்மின் ஸ்தானே கஸ்மின் யுகே பிரவிற்த்தா இயம் ஒவ்வொன்னையும் வந்து எல்லாத்துக்குமே வந்து பிரவிற்த்தா இயம்னு போட்டுலாம் இயம் கஸ்மின் ஸ்தானே பிரவிற்த்தா கேனஹேத்துனா பிரவிற்த்தா சஞ்சோதித்த கிருஷ்ணா சம்ஹிதா கிருத்தவான் அது ரெண்டாவது லைன் தனியா இங்க வந்து முதல்ல கஸ்மின் யுகே எந்த யுகத்துல இயம் இந்த பாகவத கதையானது பிரவிற்த்தா ஆரம்பிக்கப்பட்டது எப்போ இந்த பாகவத கதையானது ஆரம்பிச்சது கஸ்மின் வா ஸ்தானே எந்த இடத்துல இது சொன்னா ஃபர்ஸ்ட் சோ எங்கெங்க ஆரம்பிச்சது இத வந்து எழுதுறதுக்கு உண்டான ஒரு பிரசக்தி வியாச பகவானுக்கு எப்படி ஏற்பட்டது சோ அது வந்து எந்த இடத்துல முதல்ல நடந்தது அதுக்கப்புறம்னாங்கிறது மகாபாரதாதி தர்மசாஸ்திராணி கிருதவதா புனா ஏதத் சம்ஹிதா கரணே கிம் காரணம் இத்தியார்த்தா கேனஹேதுனான்னு என்ன ரீசன் ஏதாவது ஒரு ஒரு தூண்டுதல் இருக்கணும் மூலயம் எழுதுறதுக்கு மகாபாரதம் முதலிய தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் பண்ணவர் ஆன வியாசர் மறுபடியும் இந்த சம்ஹிதையை எழுதணுங்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு பிரசக்தி என்ன காரணம் என்ன அதுக்கப்புறம் இது எல்லாமே சோ கஸ்மின் யுகே இயம் பிரவருத்தா கஸ்மின் ஸ்தானே இயம் பிரவருத்தா கேனவா ஹேதுனா இயம் பிரவருத்தா இந்த பாகவத கதையானது எந்த யுகத்துல நடந்தது எந்த இடத்துல நடந்தது என்ன காரணத்துக்காக இது ஏற்பட்டது நெக்ஸ்ட் கிருஷ்ணஹா முனிஹி குதக சஞ்சோதித்திருத்தவான் எங்கிருந்து ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு கிருஷ்ணஹா முனிகி கிருஷ்ணத்வைபாயனர் அவருக்கு பேரு அதனால கிருஷ்ணஹா முனிஹிங்க வியாச பகவானதான் இங்க சோ கிருஷ்ணஹா வியாச பகவான் குதஹா குதிரி எந்த ஒரு யார்னால எங்கிருந்து ஒரு பிரேரணைய பிராப்தகா பிரேரணா பிராப்தா சோ குதகா சஞ்சோதிதா சஞ்சோதித்தகான தூண்டுதலை அடைந்தார் யாருனால தூண்டப்பட்டவரான கிருஷ்ணஹா முனுகி வியாசர் சம்ஹிதாம் கிருத்தவான் இந்த பாகவத புராணம்ங்கிற சம்ஹிதை சம்ஹிதான கலெக்ஷன் இதை வந்து பண்ணார் அது ஒரு ஒர்க்னு சொல்றோம் சம்ஹிதா ஏம் சம்ஹிதா சம்ஹிதாங்கிறது இங்க பாருங்க ஸ்ருதி ஜீவிகான்னு போடுறாரு ஸ்ருதி சம்ஹிதாங்கிறது ஸ்ருதி வேதத்தினுடைய ஜீவிகா அதை வந்து உயிர்ப்பிக்க வைக்கக்கூடியது அதுதான் சர்வைவல் அதுதான் வேதம் இன்னைக்கு வந்து இன்னைக்கும் நமக்கு வந்து வேதத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மாதிரி பலவிதமான புராணங்கள் இருக்கு பலவிதமான சம்ஹிதைகள் இருக்கு அதனால அந்த வேதத்துல வந்து ஒரு ஒரு பிரவிற்த்தி இருந்துட்டே இருக்கு வேதத்தை உயிர்ப்பிக்க வைக்கிறது பல சாஸ்திரங்கள் இருக்கு அந்த மாதிரி வேதாங்கத்துக்கும் அதே தான் ஒரு இது வேத சம்ரக்ஷணார்த்தம் தஸ்மாதத்தியாயம் வியாக்கரணம்னுட்டு பதஞ்சலி வந்து சொல்லிட்டே இருப்பார் மகாபாஷியத்துல எதுக்காக நம்ம வந்து சான்ஸ்கிருத் கிராமர் படிக்கணும்னா வேத சம்ரக்ஷணார்த்தம் வர் வே இல்லைன்னா வேதத்துல எது எங்க வருதுன்னே புரியாது நமக்கு பல இடங்கள்ல வேதத்துல ஒரு ஸ்வரம் மாத்தினோம்னா நமக்கு வித்தியாசப்படும் ஸ்வஹாங்கிற வேர்டு ஏன் இத்தனை வேர்டு வித்தியாசத்துல நம்ம எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு பலதரம் சம்ஸ்கிருதத்துல ஒரு பிரச்சனை வரும் ஸ்வஹான தன்னதுன்னு அர்த்தம் ஸ்வஹான ஸ்வர்க்கம்னு ஒரு அர்த்தம் கான்டெக்டுக்கு தகுந்த மாதிரின்னு நம்ம கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்ல சொல்லிடுறோம் நம்ம ஆனா வேதத்துல வந்து ஸ்வர வித்தியாசங்கள் உண்டு எதுல உதாத்தம் எடுக்கிறோமோ அனுதாத்தம் எடுக்கிறோமோ அதுக்கேத்தா மாதிரி அந்த வேர்டினுடைய அர்த்தம் மாறிட்டு போயிடும் அதனால த வேதத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்காக தான் இந்த சம்ஹிதைகளும் இருக்கு வேதத்தை ரட்சணம் பண்றதுக்காக தான் இந்த வியாக்கரணம் முதலிய வேதாங்கங்களும் இருக்கு அப்போ இந்த சம்ஹிதாங்கறத எப்போ யாருனால பிரேரணை பண்ணப்பட்டு இவர் எழுதினார் ஸோ கேன பிரவர்த்தி தக சார்வ விபக்திகா கஹா போட்டிருக்காரு அது எதுக்குன்னா அந்த தகாங்கிற அந்த தசில் பிரத்யம் அது அதை யூஸ் பண்றதே எந்த விபக்தியில வேணாலும் யூஸ் பண்ணலாம் இங்க வந்து கேன சஞ்சோதிதா கிருஷ்ணஹா முனிஹி சம்ஹிதம் கிருத்தவான் அப்படின்னு அதை திருத்தியா விபக்தியும் எடுத்துக்கலாம் ஜெனரலி நமக்கு வந்து வியாக்கரணத்துல தசில் போட்டோம்னா பஞ்சமின்னு நினைச்சுப்போம் கிராமத்தஹா கிராமத்துல இருந்து வந்தான் கிரகத்தா அப்படின்னு சொல்லுவோம் குதஹா எங்கிருந்து என்னத்தனால அப்படின்லாம் இங்க வந்து கேனன்னு எடுத்துக்கலாம் அதான் சொல்ற கேன பிரவர்த்திதா இத்தியர்த்தா சோ கிருஷ்ணஹா முனிஹி வியாசகா எந்த யுகத்துல இந்த பாகவதம் ஏற்பட்டது எந்த இடத்துல ஏற்பட்டது எந்த காரணத்தினால ஏற்பட்டது யாரு தூண்டி பகவான் இதை எழுதினார் வியாசர் எழுதினார் தசிய புத்திரோ மகாயோகி யோகி நிர்விகல்பக ஏகாந்த மதி கூடோ மூட இவ ஈயத்தை தசிய புத்திரா அவருடைய பிள்ளை ஆஹ் இவர் வியாச பகவானுடைய பிள்ளை மகா யோகி பெரிய யோகி அவர் ஸ்ரீ சுகர் சமதிருக்கு நிர்விகல்பக சமதிருக்குங்கிறச்சு அவருக்கு வந்து அஹ் சுகம் துக்கம் லாபாலாபோ ஜயாஜயோ சுகதுக்கே சமய கருத்துவா லாபாலாபோ ஜயாஜயோ அப்படி ஸ்தித பிரஜனா இருந்து இருக்கக்கூடியவர் பிரம்ம நிலையிலேயே இருந்துன்னு இருக்கக்கூடியவர் நிஷ்டகா அவர் அதனால சம இந்த டியூலிட்டிஸ் ஆஃப் லைஃபை வந்து அப்படியே வந்து ஒரு ஈக்வானிமிட்டியோட பாக்குறவர் சமதிரிக் நிர்விகல்பகா நிர்விகல்பக சமாதியில இருக்காரு நிர்விகல்பம்னா விகல்பகானாலே மாறுதல்கள் இந்த ஜத்துல இருக்கக்கூடிய பல விதமான இருக்கோம் தோற்றங்களை பார்க்கக்கூடியவா சகுணமா பார்க்கக்கூடியவா வேற இவர் வந்து நிர்விகல்பக சமாதியிலேயே இருந்து சவிகல்பக சமாதிங்க நான் அந்த பகவானை தியானம் செய்கிறேன் அப்படின்னு மூணு விதம் அங்க இருக்கு நான் அப்படிங்கிற ஒரு தியாதா தேய வஸ்தூன பகவான் அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் ஆஃப் தியானம்ங்கிற அந்த கிரியா இருக்கே அதுவும் பாசிக்கிறது இதுக்குதான் மூன்று குணங்கள் அங்க இருக்கு திரஷ்டா திருஷ்யம் தர்சனம்ங்கிற மூணு விஷயங்கள் சொல்றோம் அதே போல இங்க தியாதா தியேய வஸ்து அண்ட் தியானம்ங்கிற ஒரு கிரியா மூணு இருக்கு வேற நிர்வகிகள் பக்கத்துல என்ன ஆறுதுன்னா இந்த மூணுமே போய் வெறும் அந்த சித் சுரூபம் இருந்துட்டு இருக்கும் அந்த எல்லா சித்தபிருத்தியும் அப்படியே அடங்கி அந்த தியானம்ங்கிற ஒரு ரூபமான சித்தபிருத்தியும் அடங்கி வெறும் அந்த அந்த பகவான் இருப்பான் அவ்வளவுதான் அந்த ஒரு சிஸ்வரூபமாக ஆனந்த ஸ்வரூபமாக இருந்துட்டு இருப்பான் யூட்டோப்பியன் லெவல்ல இருக்கு அது அது ஒரு ரொம்ப ஐடியல் லெவல் மாதிரி இருக்கு நமக்கு என்னமோ சவிகல் பக்கம் ரொம்ப சுலபமா போயிடுறது ஈஸியா போயிடுறது அந்த நிர்விகல் பக்கத்தை எங்க இருந்து பிடிச்சுட்டு நம்ம வந்து தியானம் பண்றது கஷ்டம் அதான் ஸ்ரீசுகர் அப்படி இருந்தார் நிர்விகல் பக்கா எந்த ஒரு அந்த பாகுபாடே இல்லாத அப்படியே அந்த சித்வரூபத்துல தலைச்சு நின்றுட்டு இருந்தார் ஏகாந்தம் ஏகாந்த மதிஹி ஏகாந்த எந்த ஒரு இதனால அவர் வந்து டிஸ்ட்ராக்டே ஆகாமல் இருக்கக்கூடியவர் ஒவ்வொன்றதுக்கும் கீழ் கொடுக்கிறார் ஆஹ் ஏகாந்த மதிஹி அதுக்கப்புறம் உன்னித்ரஹா ஏகாந்த மதிஹி உன்னித்ரஹாங்கிறச்சு அஹ் உத்புத்தகா ஞானத்தை அடைஞ்சவர்னு அர்த்தம் தூங்கிட்டு இருந்தாருன்னு இல்ல எப்பவுமே எவர் அவேக் அட் த சேம் டைம் அவருக்கு வந்து சமாதியிலயே இருந்தார் அட் த சேம் டைம் எவர் அவவேக் என்ன ஒரு இது பாருங்களேன் டிஃபரன்ஸ் கான்ட்ரிடிக்ஷன் இன் பாட் அதுல சமாதியிலேயே இருந்தார் ஆனா எப்பொழுதுமே அப்படியே சித்ஸ்வரூபமா அவேக்கா இருந்தார் உத் புத்தகா உன்த்ரஹா ரொம்ப ரகசியமான ஒரு பர்சன் அதாவது யார் கண்லையும் சட்டுன்னு பட்டுற மாட்டார் ஸ்ரீசுகர் பாக்கறச்சே மூடகாய்வ ஈயதே எல்லாம் ஏதோ வந்து அவர் அப்படியே கண்ணில் பட்டா கூட பைத்தியம் அப்படின்னு நினைச்சுப்பா அவரை பார்த்துட்டு ஜென்ரலி அவதூத்தரெல்லாம் வந்து அப்படியே உண்மைத்த வத்துட்டுதானே அவன் மாட்டுக்கு இருந்துட்டு நமக்கு அந்த வேவலங்கத்துல நம்ம இல்ல அந்த சாதுவை நமக்கு வந்து புரிஞ்சுக்க தெரியல அதுதான் எத்தனையோ பேர் அந்த மாதிரி இந்த இதுல இருக்காங்கிற இன்னமும் பாரத தேசத்துல பல பேர் நம்ம கன்னியாகுமரி மாதா பத்தி இது பண்ணோம்னா அப்படியே இந்த நாய்களோட அந்த ஸ்மசானத்துல அப்படி இருப்பாளாம் ஆனா பெரிய ஒரு யோகி அவ அந்த எல்லாம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு இருக்கிறதே எதுக்குன்னா பொது ஜனங்கள் வந்து முக்கியரா அதனால அவ வந்து அப்படியே விலகி இருக்கணும் தன்னுடைய சாதனைக்கு வந்து ஒரு இது வரக்கூடாது பங்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி விலகி இருந்துட்டு இருப்பான் தசிய புத்திரோ மகா அஹ் வியாசருடைய புத்திரா எதுக்தம் வியாக்கியான பாத்துருவோம் சது சம்சிராவயமாச அப்படின்னுட்டு சதுரச பிரதமாத்தியாய் சத்துவாரிஷா ஸ்லோகா முதல் அத்தியாயத்துல நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல சது சம்சிராவயமாசுன்னுட்டு சொன்ன ஸ்ருக்கர் ஸ்ரீ சுக்கரை பத்தி இங்க சொல்றாரு ஈதி தச்சுக வியாக்கியான அந்த ஸ்ரீ சுக்கர்னுடைய வியாக்கியாதிக்கம் வியாக்கியா வியாக்கியான அவருடைய வியாக்கியானம் கதம் கட்டிதம் எவ்வாறு ஏற்பட்டது இவருக்கு என்ன கேட்கணும்னா இருந்து வியாசருக்கு எந்த சமயத்துல யாருனுடைய தூண்டுதல்னால பாகவதம் ஏற்பட்டது பிரசங்கம் சொல்லணும் மூலியம் அவதாரிக்கையில எப்பவுமே வாட் கனெக்ஷன் பிட்வீன் முந்தின ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கும் என்ன கனெக்ஷன் திடீர்னு தசிய புத்திரான்னு ஆரம்பிச்சா என்ன கனெக்ஷன் தெரியணும் மூலியம் சகா தோ சம்ஸ்ராவயாமச முன்ன ஸ்ரீசுகர் தான் வந்து வியாசர் வந்து ஸ்ரீ சொன்னார் அப்படின்னு சொன்னதுனால ஸ்ரீ எப்படி இந்த அசங்க ஏற்பட்டதுன்னு ஆக துவயம் ரெண்டு ஸ்லோகத்துல இப்ப சொல்ல போறார் அவருக்கோ எதிலுமே பற்றுதல் கிடையாது இப்போ இங்க உட்கார்ந்துட்டு வியாசர்கிட்ட ஏன் பாகவதத்தை கேட்கணும் சமதர்ஷி யோகி நிர்விகல்ப கஹான் தன அபெக்டிவ போட்டு சொல்றேலே அப்போ அவர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு வியாசர் வந்து அவருக்கு சொல்லி தந்தார் இதுல அவருக்கு வந்து கேட்கணும்னு ஈடுபாடு இருந்தது இந்த மாதிரி எல்லாம் எப்படி சொல்றேழுங்கிற ஒரு கேள்வி நிற்குமோ ஒல்லியோ வாளுக்கு அதுக்காக இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் சோ சமதிக்க அப்படின்னா சமம் பிரம்ம பஷியத்தின்னு சொல்றாரு இங்க இத வந்து சாதாரணமா வந்து சுகம் துக்கம் இவைகளை ஒன்றா பாக்குறதுங்கிறது ஒரு லெவல் அடுத்த லெவல் வந்து பிரம்மான அர்த்தம் அந்த பரபிரம் இருந்து கூடியவர் தத்து பிரம்மா பசியதி யகா சமதிருக்கு இருக்கு அத்த ஆகையினால் நிர்விகல்பக சமாதியில இருக்கக்கூடியவர் ஆஹ் நிரஸ்த பேதா சுவார்த்தே கப்பிரத்தியம் நிர்விகல்பகா நிர்விகல்பகா நிர்விகல்பம் விகல்பம் இல்லாத ஒரு தன்மையை கொண்டவராக இருப்பவர்னு அர்த்தம் அந்த இடத்துல நிர்விகல் பக்கத்துக்கு நிரஸ்த பேர்த்தாக எந்த விதமான பேதம் இல்ல திருக்கு திருஷ்யம்ங்கிற அந்த தர்சனம்ங்கிற பேதம் கிடையாதவருக்கு மேலும் கிஞ்ச ஏகஸ்மின்னேவ அந்த சமாப்தி எஸ்ய எஸ்யா ததாபூதா மதிஹி எஸ் எகா இந்த ஏகாந்த மதிஹிக்கு வந்து விக்ரவாக்கியம் சொல்றார் ஏகஸ்மின் ஒரே விஷயத்துல அந்த ஒருங்கிணைத்த மனதோடு எல்லா விருத்தியும் அடங்கி அந்த சித்த செல்ஃப் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு இத வந்து பிரிச்சு இங்க ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாருன்னா ஒரே விஷயத்துல அந்த முடிவு எல்லா மனோவிருத்தியும் போய் ஒரே இடத்துல அடையிறது முடிவை சமாப்தி அப்படிப்பட்ட புத்தியை உடையவர் ஏனென்றால் உன்னித்ரக தூங்கிப்போம்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் எங்க உலாத்துறதுன்னு நமக்கு தெரியாது அதனால எப்பவுமே அவர் வந்து முழிச்சுன்னு இருக்கார் அந்த இடத்துல மாயா சயனாத்து உத் மாயைங்கிற ஒரு இதுல இருந்து தூக்கத்திலிருந்து எழுந்தவர் விழிப்புணர்வுடன் கூடினவர் யா நிஷா சர்வ பூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி தூங்கிட்டு இருக்கிறது இது என்ன ஆந்தையா அப்படி இல்ல அதுக்கு வந்து யா நிஷா சர்வபூதானாம் எந்த பகவத் விஷயத்துல எந்த ஆத்ம விஷயத்துல எல்லாரும் வந்து மாயா அவிஷ்டமாக இருக்காளோ அவித்யா ரூபமான ஒரு தமசுல மூழ்கி இருந்துன்னு இருக்காளோ அந்த விஷயத்துல இவ ஜாகத்தின விழிப்புணர்வோட இருக்கா பிரம்ம ஜானத்தோட இருக்கா இவ அவ யாரு இருக்கான சம்யமி எல்லா அந்த இதையும் இந்திரியங்களையும் அடக்கினவர் அப்படி இருக்க முடியும் இது ஸ்மிருதே ஸ்மிருதினா இங்க கீத அதையே கூடா அப்பிரக்டா யாருக்கும் தெரியாது சட்டுன்னு இவர் இங்க இருக்காருன்னு தெரியாது மூட இவ பிரதீயத்தை பாக்குறதுக்கு ஏதோ ஒரு உன்மத்தஹா இவ அஹ் மாதிரி அப்படி போனோம் அப்படி இல்ல உம் தசிய புத்திரஹா மகா யோகி சாதிரிக் நிர்விகல்பகா एकांतमति निद्रह गूढ़ह मूढ़ैव इयते इस क्लास एक्सप्लेनेशन दृष्ट्वा अनुयांतम ऋषिम आत्मजमपि अनग्नम देव्यः क्रिया परिदधुहु न सुतस्य चित्रम तद्वीक्ष्य पृच्छति मुनौ जगदुस्तवास्ति स्त्रीपुं भिदा न तु सुतस्य विविक्त दृष्टे दृष्ट्वा अनुयांतम ऋषिम आत्मजम

இவர் ஸ்ரீசுகர் வந்து அஹ் இல்லையா எம் பிரவிரஜன்தம் அனுபேதம் பிரவிரஜன்தம் ஆதவிட்டு அவர் கிளம்பிட்டார் ஸ்ரீ சுகர் அப்படி பிரவிரஜந்தம் ஆத்மஜம் சுகம் தன்னுடைய பிள்ளையை பின்தொடர்ந்து அனுயாந்தம் ரிஷிம் திருஷ்டுவா அந்த ரிஷியை பார்த்து விட்டு அங்க அப்சரஸ்திரீகள்லாம் அவ வஸ்திரம் இல்லாத அவ வந்து குளிச்சுட்டு இருக்கிற இடத்துல இங்க வந்து ஸ்ரீசுகர் மாட்டுக்கு அவர் போயிட்டே இருக்கார் ஆனா அவரை பார்த்துட்டு இல்ல சுதஸ்ய சுதஸ்ய ஸ்ரீ சுகரை பார்த்துட்டு இவா வந்து ஒன்னும் கவலைப்படல ஆனா அனுயாந்தம் ரிஷிம் அனக்னம் அபி அவர் வந்து வஸ்திரம் போட்டு இருக்கிறவராக இருந்த பொழுதிலும் ஏன்னா ஸ்ரீசுகர் வந்து நக்னா அப்படிங்கறதுக்காக அங்க ரிஷிக்கு வந்து ஒரு தனி அப்ஜெக்டிவா கொடுக்குறார் ஆஹ் நக்னஹா வஸ்திரம் இல்லாதவர வஸ் அதாவது வஸ்திரம் இல்லாதவராக இல்லாமல் இருந்த பொழுதிலும் வஸ்திரம் போட்டு இருந்த பொழுதிலும் அப்போ ஸ்ரீ சுகர் அங்க வஸ்திரம் இல்லாத அவர் மாட்டுக்கு நடந்து வேண்டியிருந்தார் இவாளுக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா அவர் வந்து விவிக்த திருஷ்டி அவருக்கு அந்த மாதிரி பூத்தமான ஒரு விவிக்த திருஷ்டினாலே பாவனமான ஒரு திருஷ்டி ஸ்ரீ சுகருக்கு இங்க கடைசியில விவிக்த திருஷ்டேகேன்னு ஸ்ரீசுகருக்கு அப்செக்டிவ் போடுறார் ஆஹ் விவிக்திருஷ்டா பூதா திருஷ்டி எஸ்ய அப்படி பவித்திரமான ஒரு திருஷ்டி எங்கேயுமே அவருக்கு வந்து தப்பான ஒரு பார்வையே ஏற்படாது ஸ்ரீசுக்கருக்கு அப்பேற்பட்ட ஸ்ரீசுக்கர் அதனால நது சுதஸ்ய ஓம் பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி ஸ்திரீ பும் பேதம் கிடையாது வேற சோ உனக்கு இருக்கு அதனால ஹிரியா வெக்கத்தினால தேவ்யா அப்சரஸ்திரீக்கள் எல்லாரும் பரிததுகு மேல வஸ்திரத்தை போட்டுடா இவர் வந்த உடனே இப்ப வியாசர் வந்த உடனே ஸ்ரீ சுகர் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ ஒண்ணும் அவ கவலையே படல பின்னாடி வந்து இப்ப புத்திரே தித்தன் தரவோ அபிநேதுங்கறைச்சு அந்த ஹா புத்திர எங்க போனேன்னுட்டு அவர் தேடிட்டு பின்னாடி வரைச்சு அப்போ சொல்றா உங்களுக்கு வந்து ஸ்திரீ புமானுங்கிற பேதம் இருக்கு அதனால நாங்க வந்து வஸ்திரம் போட்டுக்கணும் அவருக்கு இல்ல அப்படின்னு நிர்விகல்பகத்துவம் பிரபஞ்சயத்தி இங்க வந்து அவருடைய நிர்விகல்பகத்துவத்தை இங்க வந்து சொல்றார் ஏன் அவருக்கு வந்து பேதம் இல்ல எப்படிப்பட்ட பேதம் அப்படிங்கறதுக்காக இங்க சொல்றார் ஆத்மஜம் சுகம் பிரவிரஜந்தம் அனுகச்சந்தம் ரிஷிம் வியாசம் அனக்னமபி திருஷ்டுவா வஸ்திரத்தை போட்டு பொழுதிலும் அனக்னமபி அவர் வஸ்திரம் இருந்த பொழுதிலும் ஆத்மஜம் அனுயாந்தம் தன்னுடைய பிள்ளையான ஸ்ரீ சுகரை பின்தொடர்ந்து செல்லுகின்ற ரிஷிம் வியாசமுனிவரை திருஷ்டுவா பார்த்து விட்டு தேவ்யா ஜலே கிரீடந்தியா தேவியா அப்சரசா அங்க ஜலத்துல வந்து விளையாடிட்டு இருக்கக்கூடிய அப்சரஸ்ரீக்கள் ஹிரியா லஜ்ஜயா வெட்கத்தினால பரிததுகு வஸ்திர பரிதானம் கிருத்தவத்திய வஸ்திரத்தை உடனே போட்டுண்டா அனக்னமபிங்கிறதுக்காக அனேன அர்த்தாத் சுதா நக்னா இத்தியுக்தம் இங்க அனக்னமபி ரிஷிகின் ரிஷிம் போட்டதுனாலேயே ஸ்ரீ சுகர் வந்து நக்னஹாங்கறத காண்பிக்கிறதுக்காக திகம்பர போயின்ட்டு இருக்காரு அவர் சோ நக்னசிய புறதா கச்சதா சுதசிய தூ ஹ்ரியா ந பரிதது அந்த பிள்ளை வந்து முன்னாடி போயின்ட்டு இருக்கிறச்சு இவா வந்து வெக்கத்துனால வஸ்திரத்தை போட்டுக்கல பேரஸ் ரிஷி வந்தப்போ போட்டார் சித்திரம் சித்திரம்னா இந்த ஆச்சரியம் தத் சித்திரம் வீக்ஷிய தத் சித்திரம் வீக்ஷிய அந்த ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு முனோ பிரிச்சதி சதி இந்த முனிவர் கேட்கிறார் என்ன கேட்கிறார்னா ஜகது முனோ பிரிச்சதி சதி அவ்வளவுதான் எதுக்காக நீங்க இப்படி பண்ணேன்னு அந்த முனிவர் கேட்கிறார் அதுக்கு அவ பதில் சொல்றா தேவ்யா ஜகதுகு அந்த அப்தர ஸ்திரீக்கள் என்ன சொல்றா தவ ஸ்திரீபும் ஆண் அப்படின்னு உங்களுக்கு வேற விவித்த திருஷ்டே சுதசிய ந ஏவம் விதா ஸ்திரீபும் அஸ்தி அப்படின்னு ஒரு பவித்திரமான திருஷ்டியை கொண்ட ஸ்ரீசுகருக்கு இந்த மாதிரி ஒரு பேதம் கிடையாது அப்படிங்க இதுதான் அவருடைய நிர்விகல்பகத்துவத்துக்கு ஒரு அத்தாட்சி இந்த சம்பவம் சோ திருஷ்டுவா அனுயாந்தம் ரிஷிம் ஆத்மஜம் அப்பி அனக்னம் தேவ்யோ ஹிரியா பரிதது ந சுதசிய சித்திரம் தத் வீக் பிச்சதி முனோ ஜகது தவாஸ்தி அஹ் ஸ்திரீபும் பிதா சுதசிய சுத விவிக்திருஷ்டே பரம பவித்திரமான திருஷ்டி ஸ்ரீ சுகருக்கு அதனால அவருக்கு வந்து ஸ்திரீபும் பேதம் கிடையாது வேற உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அந்த ஸ்திரீ அஹ் ஸ்திரீக்கள் சொல்றா அதுக்கப்புறம் கதம் ஆலக்ஷிதா பௌரஹி சம்பிராப்தா குரு ஜாங்கலான்னு உண்மத்த மூக்க ஜட்ரன் கஜ சாஹ்வையே கதம் வா பாண்டே முனிநாசாத்வதி இந்த மாதிரி அவர் வந்து பரம நிர்விகல்பக சமாதியில இருக்கக்கூடியவர் அப்படியே அந்த பிரம்ம நிலையில இருந்து இருக்கக்கூடியவர் கூடியவர் எங்கேந்து இந்த குருவம்சத்துல ஹஸ்தினாபுரத்துல வந்து அவர் உட்கார்ந்தார் குரு குரு தேசத்துல எப்படி அவரால் வர முடிஞ்சது அப்படின்னு கேக்குற கதம் பௌரைஹி ஆலக்ஷிதா ஏன்னா அங்க முன்னாடி அப்ரகடா கூடஹான்னு சொன்னார் இல்லையா கூட மூடைவ ஈயத்தேன்னாரு அப்ரகட சாதாரண மனுஷாளுக்கெல்லாம் கண்ணில் தென்படாத இந்த ஸ்ரீசுகர் பௌரைஹி ஆலக்ஷிதா சாதாரண மக்கள்னால ஆலக்ஷிதா இவர் ஸ்ரீசுகர் புரிஞ்சுட் ஆலக்ஷனா அறிந்ததுன்னு அர்த்தம் வெறுமன சும்மா நோட்டிஸ்ட் இல்ல நோட்டிஸ்ட் அண்டர்ஸ்டு அதனாலதான் வந்து ஆலட்சிதகாக்கு ஜாதகான்னு ஸ்ரீதர சுவாமி போடுறார் சோ இவ்வாறு நிர்வகல்பக சமாதியில இருக்கக்கூடியவரான ஸ்ரீசுகர் எப்படி இந்த பிரஜைகளினுடைய கண்ணில் பட்டார் குரு ஜாங்கலானு கதம் சம்பிராப்தா குரவஹா ஜாங்கலாக இது ரெண்டுமே குருங்கிறது ஒரு தேச விசேஷம் ஜாங்கலங்கிறது ஒரு தேசம் ஒரு கண்ட்ரி இந்த ரெண்டு இடங்களுக்கும் அவர் எப்படி வந்தார் கதம் சம்பிராப்தா பிரதமம் ததா அதுக்கப்புறம் கஜ சாக்வையே விசரன்னு அஹ் உன்மத்த மூக ஜடவது விசரன்னு கதம் சம்பிராப்தா கஜசாக்வையேங்கிற வேர்டே வந்து ஹஸ்தினாபுரம்ங்கிறதுக்கு கஜ சாகுவையான்னு போட்டிருக்காரு வேர்டு எப்படின்னா கஜேன சஹிதா ஆஹ்வயா கஜங்கிற வேர்டோட சேர்ந்த ஒரு பெயர் ஆஹ்வயா பெயர் யானைங்கிற ஒரு அந்த கஜங்கிற பெயரை கொண்ட ஒரு அஹ் நகரம் அதனால ஹஸ்தி ஹஸ்தினாபுரம்ங்கிறதும் ஹஸ்திங்கிற வேர்டு இருக்கும் இல்லையோ கஜங்கிற பெயர் இருக்கிறதுனால ஹஸ்தினாபுரத்துக்கு கஜ சாக்வையேங்கிறார் சோ ஹஸ்தி நாம ராஜா தேன நிர்மிதத்வாது ஹஸ்தினாபுரம் அப்படின்னு அந்த நகரத்துக்கு பேரு ஹஸ்திங்கிற ஒரு அரசன் அந்த அரசன் வந்து நிர்மாணம் செய்த ஒரு அஹ் நகரம்ங்கிறதுனால ஒரு புரியுங்கிறதுனால ஹஸ்தினாபுரத்துக்கு ஹஸ்தினாபுரம்னு பேரு அதற்கு இங்க வந்து கஜங்கிற ஒரு பெயரை தன்னுடைய பெயரில் கஜ யானையை கொண்டதான ஒரு புரியின்னு இங்க மென்ஷன் பண்ற ஒரு நமக்கு வந்து ஒகேபுலரி தெரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் எங்கேயாவது யோசிப்போமோ கஜ கஜசாகுவையேன்னா என்னன்னுட்டு ஒரு நிமிஷம் உண்மத்த மூக்க ஜடவது விசரண் உண்மத்தனை போல மூக்க பேசாதவனை போல ஜட எதுவுமே தெரியாது எதுலயும் ஒரு பற்றுதல் பற்றுதல் கூட இல்லை அதாவது ஒரு டம் பர்சன் மாதிரி அப்படியே வந்து புத்தி ஜாட்யம் அஹ் அப்படி இருக்கக்கூடியவர் பைத்தியம்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசுறதுன்னு ஒண்ணு ஜடத்துவம்னா வந்து எதையுமே பண்ணாது அப்படியே இடிச்ச புள்ளி மாதிரி உட்கார்றதும் போவுமே அதுதான் ஜடஹா சரி உண்மத்த மூக்க ஜடவத்து விசரன்னு இப்படி அவர் வந்து இதெல்லாம் வந்து ஒரு அவதூதரனுடைய லட்சணம் அது பைத்தியம்னு எல்லாம் சொல்லின்ற இதெல்லாம் வந்து லட்சணம் யார் அப்படியே பைத்தியம் மாதிரி இருக்காலோ சித்து புருஷாலா இருக்கலாம் தெரியாது நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு லட்சணம்னு போட்டிருக்கு சோ கதம் பௌரஹி ஆலக்ஷிதகா இவ்வாறு சுற்றுகின்ற அகூடகா யாருக்கும் கண்ணில் தென்படாத ஸ்ரீ ஸ்ரீசுகர் எப்படி வந்து பிரஜைகளுடைய கண்ணில் பட்டார் குரு ஜாங்கலானு இந்த தேசங்களுக்கெல்லாம் எப்படி வந்து அடைந்தார் உண்மத்த மோக ஜடவது விசரன்னு இப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஸ்ரீ சுகர் எவ்வாறு கஜசாகுவையே சம்பிராப்தகா ஹஸ்தினாபுரத்துக்கு எப்படி வந்தார் கதம் வா பாண்டேய ராஜர்ஷேகே முனிநா சம்பாத சமபூத் எவ்வாறு பாண்டவேய ராஜர்ஷேகே பாண்டவேய பாண்டு அஹ் வம்சத்துல பிறந்தவரான பரீட்சித்து ராஜாவுக்கு ராஜாக்களுக்கு நடுவுல ரிஷி துல்லியமா இருக்கக்கூடிய பரீட்சித் மகாராஜா ராஜர்ஷிங்கர் பாண்டவேயசிய பாண்டு குலத்துல பிறந்த அந்த ராஜர்ஷியான பரீட்சித்துக்கு முனினா சகா ஸ்ரீசுகருடன் கூட சம்வாதக கதம் சமபூத்து ஒரு கான்வர்சேஷன் எப்படி ஏற்பட்டது எத்திர ஏஷா சாத்வதி ஸ்ருதி எத்திர எந்த ஒரு சம்வாதத்தில் எந்த கான்வர்சேஷன்ல ஏஷா சாத்வதி பாகவதி ஸ்ருதி சம்ஹிதா இந்த பாகவதமானது ஏற்பட்டது அது எந்த ஒரு கான்வர்சேஷன்ல இந்த பாகவதம் சாதாரண கான்வர்சேஷன்ல நீங்க எப்படி இருக்கீங்க நான் எப்படி இருக்கேன் குழந்தை எப்படி இருக்கான்னு தான் கேட்டுட்டு இருப்போம் இங்க வந்து ஸ்ரீசுகருக்கும் பரீட்சத்துக்கும் நடக்கக்கூடிய சம்பாதம் அது எப்படி இருக்கும் அங்க நேர பாகவதமே வந்து இறங்கிருக்கேன் அந்த கான்வர்சேஷன்ல எப்படி வந்ததுன்னு கேட்கிறேன் சோ எத்திர எந்த சம்வாதத்துல ஏஷா பாகவதி சாத்வதி ஸ்ருதி சத்துவ பிரதானமான பகவானுடைய ஒரு பக்தர்களுடைய ஒரு சரித்திரமான இந்த பாகவதம் பாகவதம்ங்கிறது எப்படி அவ ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்டதுன்னு கேக்குறேன் சரியா இதோட நிறுத்திக்கிறேன் இன்னைக்கு பாகீஷா எஸ்யவதனே லக்ஷ்மீர் எஸ்யச்ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே